Hi everyone, I'm Santosh. Welcome to English Abaca. நம்ம இன்னைக்கு கிளாஸ் 11ல இருக்கக்கூடிய third poem ஆன The Voice of the Rain poem உடைய line by line explanations ஆ பார்க்க போறோம் which was written by Walt Whitman. இது ஒரு பியூட்டிஃபுல்லான இமேஜினரி போம். நம்ம போயட் வால்ட் விட்மேனும் ரெயினும் பேசிக்கிறாங்க. இவங்களுக்குள்ள நடந்த கான்வர்சேஷன்ஸ். நம்ம வால்ட் விட்மேன் என்ன கேட்டாரு ரெயினுக்கு, ரெயின் என்ன பதில் சொல்லுச்சு, அது ரொம்ப பியூட்டிஃபுல்லா இந்த போம்ல போர்ட்ரேட் பண்ணிருக்காங்க. சரி வாங்க போமுக்கு போறதுக்கு முன்னாடி போயட்ட பத்தி ஒரு ஷார்ட் இன்ட்ரடக்ஷன் பாத்துடலாம். த வாய்ஸ் ஆஃப் த ரெயின் வாஸ் ரிட்டன் பை வால்ட் விட்மேன். ஹி வாஸ் போர்ன் ஆன் May 31st, 1819 and died on March 26, 1892. He was died at the age of 72. இவர் ஒரு போயட் மட்டும் கிடையாது, இவர் ஒரு ஜேர்னலிஸ்ட், டீச்சர் அண்ட் கவர்மெண்ட் கிளர்க்காகவும் இருந்திருக்காரு. இவர் ரொம்பவே ஃபேமஸான ஒரு அமெரிக்கன் போயட்னு சொல்றாங்க. சரி வாங்க இந்த போமோடைய கான்செப்டை ஒரு ஸ்டோரி மாதிரி பார்த்துட்டு அதற்கப்புறம் லைன் பை லைன் எக்ஸ்பிளனேஷன்ஸ்க்கு போகலாம். இந்த போமோடைய பிகினிங்ல நம்ம போயட் ரெயின் ட்ராப்ஸை பார்த்து ஹூ ஆர் யூ, நீ யாருன்னு கேட்குறாரு. அதை கேட்டுட்டு ரெயின் என்ன ரிப்ளை பண்ணுதுன்னா, ஐ எம் போம் ஆஃப் அர்த், அதாவது நான் இந்த உலகத்தோடைய கவிதை அப்படின்னு ரெயின் சொல்றதா நம்ம போயட் சொல்றாரு. ஃபர்ஸ்ட் இந்த விஷயம் அவருக்கு ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா இருக்கு. எப்படி ரெயின் வந்து பேச முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா இருந்ததுன்னு நம்மகிட்டே சொல்றாரு. அவர் கேட்ட க்வெஸ்சனுக்கு நான் தான் இந்த உலகத்தோடைய போயம் அப்படின்னு சொல்லுது. அதுக்கப்புறம் நான் இந்த உலகத்துலதான் உருவான, இந்த உலகத்துல உருவாகி வேப்பர் ஆகி நான் ஹெவனுக்கு போறேன். ஹெவன்னா ஸ்கையை சொல்றாங்க. ஸ்கைக்கு போயிட்டு கிளவுட்ஸ்ல ஃபார்ம் ஆகி நான் இருப்பேன் அப்படின்னு ரெயின் சொன்னதா நம்ம போயட் சொல்றாரு. இதை தான் நம்ம எவாப்ரேஷன் சொல்லுவோம், அதாவது பூமியில இருக்க தண்ணி எவாப்ரேட் ஆகி கிளவுட்ஸ்க்கு போய் கண்டன்சேஷன் ஆகுது. இதை தான் ரெயின் சொன்னதா நம்ம போயட் சொல்றாரு. இந்த ரெயின் வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல இருந்து உருவாகி எவாப்ரேட் ஆகி கிளவுட்ஸ்ல இப்ப இருக்கு. இப்ப கிளவுட்ஸ்ல இருக்கக்கூடிய ரெயின் டிராப்ஸ் எல்லாம் என்ன பண்ணுமா, மறுபடியும் இந்த உலகத்துக்கு டிராப்லெட்ஸா, அதாவது மழை துளிகளா வந்து இந்த உலகத்துல வந்து விழும்னு அந்த ரெயின் சொல்லுது. இந்த ரெயின் வந்து ஏன் வந்து நம்ம எர்த்ல வந்து விழுதுன்னு அவங்க சொல்றாங்கன்னா, நம்ம எர்த்ல இருக்கக்கூடிய டஸ்ட், ட்ரை லேண்ட் இது எல்லாத்தையும் சரி பண்றதுக்காக. அது மட்டும் இல்லாம நிறைய சீட்ஸ் எல்லாம் நம்ம லேண்ட்ல இருக்கும், அது எல்லாத்துக்குமே உயிர் கொடுக்கறதுக்காக தான். இப்போ இந்த ரெயின் வரலன்னா அந்த சீட் எல்லாம் கண்டிப்பா வளர முடியாம அது அப்படியே சீடாவே இருந்துரும். இந்த ரெயின் வர்றதால அந்த சீட்ஸ் எல்லாம் இப்போ அது பிளான்டா மாறி அதுல இருந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் ஃபிளவர்ஸ் எல்லாம் மக்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு அந்த ரெயின் சொல்றாங்க. ஆக மொத்தத்துல நம்மளுடைய ரெயின் என்னதான் சொல்ல வராங்கன்னா, இந்த சைக்ளிக் லைஃப் ஸ்டைல் தான் இந்த உலகத்தை ரொம்ப பியூர் அண்ட் பியூட்டிஃபுல்லா வச்சிருக்கு. அவங்களால தான் இந்த உலகம் ரொம்ப பியூராகவும் பியூட்டிஃபுல்லாகவும் இருக்கு அப்படின்னு நம்ம ரெயின் சொல்றாங்க. இதே மாதிரி நம்ம ரெயின் வந்து யாராவது எதிர்பார்க்கறாங்களோ இல்லையோ அவங்களுடைய வேலையை அவங்க கண்டிப்பா செஞ்சுடுவாங்களாம். அவங்க எங்கெல்லாம் போகணும்னு நினைக்கிறாங்களோ கண்டிப்பா அங்கெல்லாம் போயிட்டு வந்துடுவாங்களாம். யாராவது எதிர்பார்க்கறாங்களா பார்க்கலையான்றதெல்லாம் அவங்க பார்க்கவே மாட்டாங்களாம். எங்க மழை பெய்யணும், எங்க ரெயின் வேணும்னு நினைக்கிறாங்களோ அங்க கண்டிப்பா ரெயினை கொடுத்துட்டு வந்துருவாங்கன்னு சொல்றாங்க. நம்ம போயட் இதெல்லாத்தையும் சொல்லிட்டு நம்ம ரெயினை வந்து சாங் கூட கம்பேர் பண்றாரு. ரெண்டுமே ஒரே ஜேர்னி தான், ஒரே விஷயத்தை தான் செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயட் சொல்றாரு. ஏன் அப்படி சொல்றாருன்னா, ஒரு சிங்கர் ஒரு பாட்டை பாடுறாருன்னா அது இந்த உலகத்துல எல்லா இடத்துலயும் டிராவல் ஆயிட்டு அவருக்கிட்டயே திரும்ப லவ்வோட வந்துரும்னு சொல்றாரு. அதே மாதிரிதான் நம்ம ரெயினும் எவாப்ரேஷன் ஆகி போற வாட்டர்ஸ் கண்டென்சேஷன் ஆகி திரும்ப பிரிசிபிடேஷனா மாறுது. அதே கான்செப்ட் தான் சொல்றாங்க. சோ எங்க ஆரம்பிச்சிச்சோ அங்கேயே வந்து முடியுது அப்படின்னு நம்ம போயிட்டு சொல்றாரு. சரி நம்ம லைன் பை லைன் எக்ஸ்பிளனேஷன்ஸ்க்கு போயிடலாம். சரி வாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸாக போயிடலாம். And who are thou? Said I to the soft falling shower, which strange tutor, give me an answer as your translator. I am the poem of the earth, said the voice of the rain. Eternal I rise impalpable out of the land and the bottomless sea. இந்த ஸ்டான்ஸில் இருக்கக்கூடிய டிஃபிகல்ட் வேர்ட் ஹூ ஆர் தோ அப்படின்னா என்னென்னா, ஹூ ஆர் யூன்னு அர்த்தம், எட்டர்னல் அப்படின்னா நெவர் ஹெண்டிங், இம்பால்பபிள் விச் மீன்ஸ் விச் கேன் நாட் பி டிஸ்கிரைப், சொல்ல முடியாதது அப்படின்ற அர்த்தம். இந்த ஸ்டான்ஸாவில் நம்ம போயிட் என்ன சொல்ல வர்றாருன்னா, ரெயின் கிட்ட, அதாவது இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸாவில் இந்த சாஃப்ட் ஃபாலிங் ஷவர்னு சொல்கிறாருல, அது ரெயின், அது ரெயினை வந்து நமக்கு போர்ட்ரேட் பண்ணுறாரு. ரொம்ப கவிதை நேயமாக போர்ட்ரேட் பண்ணுறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ரெயின் கிட்ட ஹூ ஆர் யூன்னு கேட்குறாரு. அவர் கேட்ட கேள்விக்கு ரெயின் வந்து ரிப்ளை பண்ணுது. ரெயின் என்ன சொல்லுதுன்னா, நான் தான் இந்த உலகத்தோடைய கவிதை, அதாவது போம் ஆஃப் த அர்த் அப்படின்னு சொல்லுது. இதை கேட்டதுமே நம்ம போயட்டுக்கு ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக இருக்கு. இந்த ரெயின் பேசுறது நம்ம போயட்டுக்கு ஸ்ட்ரேஞ்சாக இருக்குன்னு அவர் சொல்றாரு நம்மகிட்ட. லாஸ்ட் ஸ்டான்ஸாவில் ஃப்ரம் த லேண்ட் அண்ட் பாட்டம்லெஸ் ஓஷன் கொடுத்துருக்காங்களே, அதாவது ஓஷன்ல இருந்து நான் வந்து வேப்பரா மாறி கிளவுட்ஸ், அந்த கிளவுட்ஸை வந்து இவர் எவன்னு சொல்லியிருக்காரு, அதை நெக்ஸ்ட் ஸ்டான்ஸாவில் பார்க்கலாம். சரி வாங்க நெக்ஸ்ட் ஸ்டான்ஸாவோடைய எக்ஸ்பிளனேஷன்ஸ்க்கு போயிடலாம்.
upward to heaven, winds vaguely formed altogether changed and yet the same. I descend to lay the draughts, atomies, dust layers of the globes, and all that in them without me were seeds only, latent, unborn. In the stanza, a difficult word, whence, apdina, where, vaguely, not clear. Descend, come down, lave, wash or bathe, wash, atomics, small particles, latent, hidden or buried. இந்த ஸ்டான்ஸாவில் நம்ம போயிட்டு என்ன சொல்ல வர்றாருன்னா, ரெயின் ட்ராப்ஸ் வேப்பரா மாறி ஸ்கைக்கு போயிட்டு அங்க வெயிட் பண்ணுதுன்னு சொல்றாரு. அதற்கப்புறம் கிளவுட்ஸ்ல இருந்து மறுபடியும் வாட்டர் டிராப்லெட்ஸா மறுபடியும் எர்த்துக்கே வந்துடுதுன்னு சொல்றாரு. எர்த்துக்கு ஏன் வருதுன்னா, இந்த எர்த்ல இருக்கக்கூடிய கிளவுட்ஸ்ல இருந்து மறுபடியும் இந்த ரெயின் வாட்டர் டிராப்லெட்ஸா இந்த வேர்ல்டுக்கே வருது, அதாவது இந்த எர்த்துக்கே வருது. இந்த எர்த்துக்கு ஏன் வருதுன்னா, இந்த எர்த்தை வந்து வாஷ் பண்ணி இதில் இருக்கக்கூடிய இந்த எர்த்ல இருக்கக்கூடிய ட்ரை லேண்ட், டஸ்ட், இது எல்லாத்தையுமே அழகுபடுத்துதுன்னு சொல்றாரு. இது மட்டும் கிடையாது, இந்த எர்த்ல இருக்கக்கூடிய நிறைய சீடை வளர வைக்கிறது. இப்போ இந்த ரெயின் வரலன்னா இந்த சீட்லாம் பிளான்ட்டாக மாறி இருக்காது, பிளான்ட்டில் மாறலைன்னா அதால் ஃப்ரூட்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ் கொடுத்துருக்க முடியாது. ஸோ இந்த ரெயின் வந்ததால தான் இந்த சீட்ஸ்லாம் பிளான்ட்டாக மாறி அதுக்கு உயிர் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த ரெயின் வந்து பகல் நைட்டுன்னு பார்க்காம எப்பவுமே அது உருவான இடத்துக்கு நல்லது பண்ணுதுன்னு சொல்கிறாரு. அதாவது அது உருவான இந்த உலகத்தை பியூராகவும் பியூட்டிஃபுல்லாகவும் வச்சுக்கிறதுக்கு இந்த ரெயின் ரொம்ப முக்கியமான ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு ரெயின் சொல்கிறாங்க. Next stanza, and forever by day and night I give back life to my own origin and make pure and beautify it. For song issuing from its birthplace after fulfillment, wandering, read or unread, duly with love returns. In the stanza la irukkakoodiya a difficult word, read or unread. It means it doesn't affect the rain nor the poet if someone listen to the rain or not. The rain varanum sonna mattum dhaan the rain varanum kediyadu, adha adha pathi la kavaliye padada, adoda velaiya adu kandipa senjirum. Ivunga koopta varanum, ivunga koopidala adanal na povamaatan appadinaa seiyama adu engala pogunum nenikedo ella idathukume the rain pogunnu solraaru. ஸ்டான்ஸாவில் நம்ம ரெயின் வந்து டே அண்ட் நைட் நம்ம எர்த்துக்காக லைஃப், கேர், என்ரிச்மெண்ட், வாட்டர் இது எல்லாத்தையுமே கொடுக்குது. ஏன்னா இந்த இந்த உலகம்தான் அது ஆரிஜினேட் ஆன இடம், அது ஆரிஜினேட் ஆன இடத்துக்காக இந்த எல்லா விஷயத்தையும் அது ப்ரொவைட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ரெயினே ஒரு லைஃப் சைக்கிள் உருவாக்கியது தான். ஏன்னா இந்த உலகத்தை பியூட்டியாகவும் பியூரிஃபையாகவும் வச்சிருக்கிறதுக்காக இது மறுபடியும் மறுபடியும் இந்த விஷயத்தை செஞ்சுக்கிட்டே இருக்குமா, மழை பெஞ்சிட்டே இருக்குமா, அப்போ தான் இந்த உலகம் ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும் அழகாவும் இருக்கும்னு சொல்றாங்க. போயட் இந்த ரெயினை வந்து ஒரு சாங் கூட கம்பேர் பண்றாரு, அதாவது பாட்டு பாடுறவங்க கூட கம்பேர் பண்றாரு. அவங்க பாடின ஒரு பாடல் இந்த உலகம் முழுக்க போய் ரொம்ப பேரும் புகழும் பெற்று மறுபடியும் லவ்வோட அவங்க கிட்டேயே வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் இந்த போமுடைய கான்செப்ட். கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வாய்ஸ் ஆஃப் த போம்ல யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய லிட்ரரி டிவைஸ் என்னன்றதை இப்போ பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட், பர்சோனிஃபிகேஷன். த போயட் யூஸ்ட் அ நான் லிவிங் திங்ஸ் அஸ் அ லிவிங் திங். உயிரில்லாத ஒன்றுத்துக்கு உயிர் கொடுக்கறது தான். இந்த போம்ல பார்த்தீங்கன்னா, ஐ எம் த போம் ஆஃப் த எர்த், said the voice of the rain. Rain சொன்னதா சொல்றேன், ரெயினுக்கு உயிர் இருக்கிற மாதிரி அது பேசுது இல்லையா, அதனால இது பர்சோனிஃபிகேஷன். நெக்ஸ்ட், மெட்டஃபர், an indirect comparison between qualities of different things. இந்த போம்ல இந்த ரெயினை வந்து எர்த்தோடைய போம்னு கம்பேர் பண்றாங்க. நெக்ஸ்ட், இமேஜினரி. இமேஜினரினா என்னன்னு பார்த்தீங்கன்னா, விஷுவல் டிஸ்கிரிப்ஷன்ஸ் ஆஃப் சம்திங். ஒரு விஷுவல் டிஸ்கிரிப்ஷன்ஸ் கொடுக்கறது தான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, சாஃப்ட் ஃபாலிங் ஷவர். சாஃப்ட் ஃபாலிங் ஷவர்னா என்னன்னா, ரெயின் ட்ராப்ஸ், மழை துளிகளை தான் அவர் சொல்றாரு. இதை வந்து ரொம்ப கவிதையா சொல்றதால இதை ஒரு இமேஜினரின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட், ஹைப்பர்போல். ஹைப்பர்போல்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாஜுரேட்டட் ஸ்டேட்மெண்ட். இந்த போம்ல பாட்டம்லெஸ் சி தான் எக்ஸாஜுரேட்டட் ஸ்டேட்மெண்ட்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த போம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹாவ் அ நைஸ் டே.